வணக்கம் நண்பர்களே. இத்தாலியில் கொரோனா தொற்று நோயினால் பெருமளவு இழப்புகள் ஏற்பட்டுள்ளன என்பது உங்களுக்கு தெரியும். இத்தாலியர்கள் கடந்த ஒரு மாத காலமாக லாக்டவுன் எனப்படும் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கின்றனர். அது எந்த அளவு தூரம் சமூக பிரச்சனைகளையும் பொருளாதார நெருக்கடியை கொண்டு வரப்போகிறது என்பதை நாங்கள் இன்று பார்ப்போம். இந்த லாக்டவுன் நெருக்கடியின் போது இத்தாலியர்கள் ஒரு சொல்லிக்கொண்டார்கள், அந்த்ரா டுட்டோ பேனே என்று, அதாவது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று சொல்லிக்கொண்டார்கள். ஒரு பால்கனியில் நின்று ஆடிப்பாடும் வீடியோ கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது உலகம் முழுக்க சமூக வலைத்தளங்களிலும் தொலைக்காட்சிகளில் பிரபலமாக காண்பிக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னால் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி, அதனால் இப்போ மக்களின் கொந்தளிப்பு, இது பற்றி அல்லது அங்கு நிலவும் வறுமை பற்றி என்று எந்த ஒரு சமூக வலைத்தளத்திலும் பேசப்படுவதில்லை, விவாதிக்கப்படுவதில்லை. எந்த ஊடகமும் அது பற்றி அக்கறை கொள்வதில்லை. இப்போ நாங்கள் அதை இன்னும் விரிவாக பார்ப்போம். இத்தாலியில் இப்போ பெருமளவு கொரோனா தொற்று அறிகுறிகள் காணப்பட்டது இது வடக்கு பகுதியில்தான். அங்குதான் பெருமளவு மக்கள் தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டனர், பெருமளவு உயிரிழப்புகளும் அங்குதான். ஆனால் இத்தாலியின் தெற்கு பகுதியில் மிக மிக குறைந்த அளவில் தான் உயிரிழப்புகள், அங்கு தொற்று குறைந்த அளவே காணப்படுகிறது. ஆனால் இன்றைய பொருளாதார நெருக்கடி காரணமாக இத்தாலியின் தெற்கு பகுதி தான் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அதற்கு காரணம், இத்தாலியின் வடக்கு பகுதி நீண்ட காலமாக தொழில்துறை வளர்ச்சி அடைந்த பகுதி. இத்தாலியின் தெற்கு பகுதி கடந்த 20ஆம் நூற்றாண்டில் மிகவும் வறுமையான பின்தங்கிய பிரதேசமாக இருந்தது. அங்கு இயற்கை வளங்கள் மிகவும் குறைவு. பிற்காலத்தில் சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைந்த காரணமாகத்தான் அங்கு அந்த பகுதியும் அபிவிருத்தி அடைந்தது. பெரும்பாலான மக்கள் சுற்றுலாத்துறையை தான் நம்பித்தான் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். தற்போது கடந்த ஒரு மாத காலமாக நீடிக்கும் லாக்டவுன் காரணமாக அங்கு சுற்றுலாத்துறை முற்றிலும் நின்று போயுள்ளது. அது எந்த விமான சேவையோ எதுவும் இல்லை. சுற்றுலா பயணிகள் யாரும் அங்கு செல்வதும் இல்லை. அதை நம்பியிருந்த ஹோட்டல் தொழில்துறையோ ரெஸ்டாரண்ட் எல்லாமே மூடப்பட்டு விட்டன. அதனால் அங்கு வேலை செய்த இத்தாலியர்களும் வேலை இழந்து வீடுகளில் இருக்கின்றனர். இங்குள்ள பிரச்சனை என்னவென்றால், தெற்கு இத்தாலியில் பெருமளவு வேலையாட்கள் வரி கட்டாமல் களவாக வேலை செய்து வந்தனர். அது அந்த தெற்கு இத்தாலியில் சாத்தியமான விஷயம். அங்குள்ள முதலாளிகள் பெரும்பாலும் சிறு வணிகர்கள், அரசாங்கத்துக்கு அவர்களே வரி கட்டுவதில்லை. தங்களுடைய வேலையாட்களின் சம்பளத்தை கையிலே கொடுத்துவிட்டு வரி கட்டாமல் ஏமாற்றுவது அங்கு சாதாரணமான விஷயம். ஆனால் தற்போதைய லாக்டவுன் பிரச்சனையில் அது அவர்கள் தான் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஏனென்றால் அரசாங்கம் கொடுக்கும் உதவி கூட நிரந்தரமாக அது சட்டப்படி பதிவு செய்து வேலை செய்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த உதவி கிடைக்கிறது. ஆனால் பதிவு செய்யப்படாத வேலையாட்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கவில்லை. அதனால் இந்த கடந்த ஒரு மாதமாக வீட்டில் தங்கியிருப்பவர்கள் அவர்களுடைய வைத்திருந்த சேமிப்பு பணத்தையும் இழந்து விட்டார்கள். அவர்களும் கையில் தற்போது எந்த பணமுமே இல்லை. அவர்கள் வறுமையில் வாழ்கிறார்கள். ட்விட்டர், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் தங்களுடைய கஷ்டங்களை உணர்த்துவதற்காக வீடியோ பதிவு செய்து வெளியிடுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வழி இல்லை, என்ன செய்வதுன்னு தெரியாது, பட்டினி கிடக்கிற நிலைமைகளை வீடியோ பதிவெடுத்து வெளியிட்டுள்ளனர். அங்கு அரசு மீதும் கடுமையான அதிருப்தி காணப்படுகின்றது. உண்மையில் இந்த கொரோனா தொற்று நோய் இனி பரவாது என்ற நம்பிக்கை ஏற்பட்டு எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பினாலும் நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் போகும் நிலைமை தான் அங்கே காணப்படுகிறது. ஏனென்றால்
நிறைய தொழில்துறைகள் அங்கே திரும்பவும் நடக்கப் போவதில்லை. பல சிறு வணிகர்களின் தொழில்துறைகள் மூடப்படும் அபாயம் உள்ளது. அவர்களுக்கு இப்போ தங்களுடைய தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாது. அவர்களுக்கு வேலை செய்தவர்களுக்கும் வேலை இல்லாமல் போகும் நிலைமை தான் அங்கே காணப்படுகின்றது. ஆகவே இப்போது நிலவும் வறுமை அங்கு மென்மேலும் அதிகரிக்கும் போக்கு தான் தென்படுகின்றது. இந்த நிலைமை பல வழிகளிலும் நமக்கு தெரிய வருகின்றது. மக்கள் வெளியில் சென்று சிறு பெட்டி கடைகளில் பொருட்களை வாங்கும் போது நீங்கள் இலவசமாக எங்களுக்கு தாருங்கள் என்று கடைக்காரரிடம் சொல்லிவிட்டு போகிறார்கள். கடைக்காரர் இது அதற்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாத கையாளாக தனம் தான் காணப்படுகிறது. அதனால் சிறு வணிகர்கள் தமது கடைகளை பூட்டிவிட்டு செல்கிறார்கள். அவர்களது குடும்பங்களும் வறுமையில் வாழ்கின்றன. தற்போதைக்கு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள் தான் போலீஸ் காவல் போட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் நிறைய பேர் சூப்பர் மார்க்கெட்டில் பொருட்களை நிரப்பி கொண்டு சென்று கஷியரில் காசு கொடுக்காமல் வெளியே சென்று விடுகிறார்கள். அப்படி கூட்டம் கூட்டமாக வந்து நிறைய பொருட்களை அள்ளிக்கொண்டு எந்த பணமும் கொடுக்காமல் செல்வது அது வழமையாக விஷயமாக இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக ஃபேஸ்புக் தளத்தில் ஒரு 2,000-3,000 பேரை கொண்ட ஒரு குழு ஒன்று இயங்குகிறது. அவர்கள் சூப்பர் மார்க்கெட்டுகளை சென்று கொள்ளையடிக்குமாறு இது கருத்துக்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு தேசிய அளவிலான புரட்சிக்கு தயாராகுமாறும் தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். போலீஸ் அவர்களை கண்காணித்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய நடவடிக்கை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கிரிமினல் மயப்படுத்தும் வேலையிலும் அரசாங்கம் ஈடுபடுகிறது. தற்போதைக்கு சூப்பர் மார்க்கெட்டுகள் கொள்ளையடிக்கும் நிகழ்வுகளை தடுப்பதற்காக அங்கு போலீஸ் காவல் போட்டிருக்கிறார்கள். அதாவது அரசாங்கம் இயங்குகிறது என்று காட்டுவதற்காக தான் அவர்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்களே தவிர அந்த நிலைமையில் எந்த மாற்றமும் அங்கே இல்லை. இந்த நிலைமையில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இத்தாலி அரசாங்கம் தான் அதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும். அவர்கள் வேலை இல்லாதவர்களுக்கு, குறிப்பாக பதிவு செய்யாமல் வேலை செய்தவர்கள் என்று வீடுகளில் இருந்தால் அவர்களுக்கான உணவு தேவைகளுக்கான வவுச்சர்கள் அல்லாட்டியில் பணமாக கொடுப்பனவு செய்வதற்கு அரசாங்கம் தான் முன்வர வேண்டும். ஆனால் இத்தாலி அரசாங்கமும் தன்னுடைய கஜானாவில் பணம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறது. அவர்கள் ஐரோப்பிய யூனியனிடம் கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஐரோப்பிய யூனியன் என்று இந்த நெருக்கடி காலத்தில் இத்தாலிக்கு உதவ முன்வரவில்லை. பொதுவாக பணக்கார நாடுகளான ஜெர்மனி, நெதர்லாந்து போன்றவை இத்தாலி கேட்கும் அவசர கால நிதியை கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அவர்கள் இது ஒரு சுகாதார நெருக்கடி என்றும் பொருளாதார நெருக்கடி அல்ல என்றும் வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலைமையில் இப்போது முரண்பாடுகள் தோன்ற ஆரம்பித்து விட்டன. தற்போது கொரோனா நெருக்கடிக்கு பின்னர் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியையும் வறுமையையும் மாஃபியா குழுக்கள் பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்பும் காணப்படுகிறது. இத்தாலியில் கடந்த 20 வருட காலங்களாக மாஃபியா குழுக்கள் பலவீனப்படுத்தப்பட்டிருந்தாலும் ஆக மிகவும் ரகசியமாக அங்கங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான மாஃபியாக்கள் வளமையான வர்த்தக முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். சூப்பர் மார்க்கெட்டுகள் அல்லது வைத்திய சாலைகள் போன்றவற்றையும் பல மாஃபியாக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நெருக்கடி காலத்தில் மிகவும் லாபம் தரும் தொழில்துறை இவை தான். அப்போ மருத்துவமனைகள் மிகவும் லாபம் தரும் தொழில்துறை. அவற்றில் முதலிட்டுள்ள மாஃபியாக்களுக்கும் நிறைய லாபம் கிடைக்கிறது. அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பணமில்லாமல் பட்டினி கிடக்கும் குடும்பங்களை அணுகி உங்களுக்கு நாங்கள் பணம் தருகிறோம் என்று கூறி அவர்களை தம்பக்கம் இழுத்து வீர சேவிக்கும் போக்கும் மீண்டும் வரலாம். இது முன்பு
20 30 வருடங்களுக்கு முன்னர் மாஃபியாக்கள் அங்கு தலை தூக்கி இருந்த காலத்தில் இது சர்வசாதாரணமாக நடக்கும். அங்கு அந்த பிரதேசம் ஏற்கனவே பின்தங்கிய வறுமையிலிருந்து வாழ்ந்த பிரதேசம்தான். அங்குள்ள மக்களை பெரும்பாலும் மாஃபியாக்களுக்கு ஆதரவாக இருந்த காரணம் அந்த பிரதேசத்தின் பின்தங்கிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய தன்மை தான். அதை மீண்டும் மாஃபியாக்கள் தமக்கான வாய்ப்பாகவும் இதை உணரக்கூடும். ஆகவே தற்போதைய சூழலில் கிரிமினல்கள் அதை பயன்படுத்தி கொள்ளும் வாய்ப்பு இருந்தாலும் அரசாங்கம் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன் வர வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வறுமையாக வறுமையில் வாழ்பவர்களுக்கு நிவாரணமாக கொடுப்பனவர்களை கொண்டு வரவிட்டால் அங்கு மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியும் மக்கள் எழுச்சியும் ஏற்படுவதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த பணக்கார நாடுகள் கொரோனா நெருக்கடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் நிறையவே உள்ளன. ஆனால் ஏழை நாடுகள், அதாவது இலங்கை இந்தியா போன்ற நாடுகள் இதிலிருந்து மீள முடியாத அளவு பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கொள்ளும் சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. அதை அதுக்கு நான் இன்று ஒரு உதாரணத்தை காட்டலாம். இன்று இலங்கை ரூபாயின் பெறுமதி டொலருக்கு மிகவும் குறைந்துள்ளது. இன்று ஒரு டொலர் 200 இலங்கை ரூபாயாக மதிப்பு நாணய பரிவர்த்தனை பெறுமதி உள்ளது. அது இந்த இலங்கை வரலாற்றில் இதற்கு முன்னம் ஒருபோதும் இப்படி ஒரு நிலைமை காணப்படவில்லை. அதாவது ஒரு டொலர் 200 இலங்கை ரூபாய் என்பது இன்று இதுதான் வரலாற்றிலேயே முதல் தடவை. அதற்கு சில பேர் கேட்கலாம், இதற்கு அமெரிக்காவில் தானே பெருமளவு கொரோனா தொற்று நோயாளிகள் இருக்கின்றனர், அங்கு தானே ஏராளமானோர் மரணம் அடைந்துள்ளனர், இலங்கையின் பாதிப்புக்கு மிகவும் குறைவு தானே, எப்படி இலங்கையின் ரூபாய் பெறுமதி குறைய வேண்டும், ஏன் டொலரின் பெறுமதி குறையவில்லை என்று கேட்கலாம். நியாயமான கேள்வி. ஆனால் இங்கு தான் நாங்கள் இலங்கை இந்தியா போன்ற வறிய நாடுகள் எவ்வாறு இந்திய பணக்கார முதலாளித்துவ நாடுகளிலும் தங்கியுள்ளன என்பதை நாங்கள் காண வேண்டும். இத்தாலி உதாரணத்தில் வடக்கு தொழில்துறையில் வளர்ச்சியடைந்த வடக்கு இத்தாலியின் பணத்தில் தான் பின்தங்கியிருந்த தெற்கு இத்தாலி தங்கியிருந்தது. அதை நாங்கள் இவ்வளவு இன்று பார்த்தோம். ஆனால் சிசிலி தீவு மற்றும் அதை அண்டிய தெற்கு இத்தாலி பிரதேசங்கள் பெரும்பாலும் சுற்றுலா பயணிகளை நம்பித்தான் அவர்களுடைய பொருளாதாரம் இயங்கியது. இலங்கையின் பொருளாதாரமும் அவர்தான் சுற்றுலா பயணிகளை நம்பி இயங்கியது. இன்று கொரோனா நெருக்கடி காரணமாக சுற்றுலா பயணிகள் யாருமே அந்த நாட்டுக்கு செல்வதில்லை, விமான சேவைகள் எதுவும் நடப்பதில்லை, சுற்றுலாத்துறையை நம்பியிருந்த ஹோட்டல்கள் ரெஸ்டாரண்ட் போன்ற எல்லாமே மூடப்பட்டு விட்டன. அதனால் இலங்கைக்கு மிகப்பெரிய வருமான இழப்பு ஏற்படுகின்றது. இலங்கையின் ரூபாயின் பெறுமதி குறைவதற்கு காரணமும் அதுதான். ஆனால் ஏனென்னு சொன்னால் இலங்கையின் இந்த மாதத்துக்குரிய வருமான இழப்பு அவர்களுடைய வருடாந்த பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை செலுத்தும். அதனால் அவர்கள் இந்த கடனை அந்நிய நாடுகளின் கடன் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். இதுதான் இலங்கை ரூபாயின் பெறுமதி குறைவதற்கான முக்கிய காரணம். இது வருமான இத்தாலியில் நடக்கும் பிரச்சனை தானே என்று நாம் பேசாமல் இருந்துவிட முடியாது. இன்றைய உலகமயமாக்கப்பட்ட பொருளாதார உலகில் ஒரு நாட்டில் நடக்கும் பிரச்சனை இன்னும் நாட்டையும் பாதிக்கவே செய்யும். எவ்வாறு சீனாவில் தொற்றிய கொரோனா வைரஸ் இன்று உலகம் முழுவதும் பரவியிருக்கிறதோ அதற்கு பின்னால் உலகமயமாக்கல் காரணமாக இருந்தது. அதே மாதிரி இன்று இத்தாலியில் ஏற்படும் பொருளாதார நெருக்கடி அதனால் ஏற்படும் மக்கள் எழுச்சிகள் நாளைக்கு இலங்கை இந்தியா போன்ற வேறு நாடுகளில் நடக்காது என்பதற்கு எந்த நிச்சயமும் இல்லை. அது உலகமயமாக்கலின் ஒரு விளைவுகளில் அதுவும் ஒன்று தான். ஆகவே காத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது கலையரசன். நன்றி, வணக்கம்.